வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. திமுக மாநில செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னாவின் மனைவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எருக்கஞ்சேரி இந்திரா நகர் மேற்கு பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் தமிழன் பிரசன்னா. திமுகவின் மாநில செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் பொறுப்பில் உள்ள இவர் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று பிரபலமடைந்தவர். இவருக்கு நதியா என்பவருடன் 11 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இன்று காலை 10 மணியளவில் நதியா வீட்டின் படுக்கை அறையை நீண்ட நேரம் ஆகியும் திறக்கவில்லை. இதனால் பிரசன்னா நீண்ட நேரம் கதவை தட்டியும் அவரது மனைவியிடமிருந்து பதில் இல்லை. இதனையடுத்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மின் விசிறியில் பிரசன்னா மனைவி தூக்கிட்டு இருந்தார். நதியாவை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் அவரின் உடலை மருத்துவமனை சவக்கிடங்குக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கொடுங்கையூர் போலீசார் தற்கொலை செய்து கொண்ட நதியாவின் தந்தை ரவி என்பவரிடம் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நதியாவிற்கு இன்று பிறந்தநாள் என்பதால் தனது பிறந்தநாளை பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடி முகநூலில் பதிவிட வேண்டுமென கணவர் தமிழன் பிரசன்னாவிடம் கேட்டுள்ளார். ஆனால் கொரோனா காலம் என்பதால் அடுத்த ஆண்டு சிறப்பாக கொண்டாடலாம் என கணவர் தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த நதியா நேற்றிரவு முதல் மனவிரக்தியில் இருந்தாராம். இந்நிலையில் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவர் அறையில் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது என தமிழன் பிரசன்னா தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். பலரிடம் செய்த விசாரணையில் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் ஆடம்பரமாக பிறந்தநாளை கொண்டாடவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டதாக கூறுவது போலீசாரிடையே பலத்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.